ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி கம்பைனட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கேட் எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ நம்ம ஜூலை 15 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு சில டாப் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. நான் பர்சனலாக அவங்க எல்லோரையும் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த முறை ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக பண்ணிடணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே வந்து ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வரல. ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த முறை அது நடக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 50 பேர் படித்தாலும் அந்த 50 பேரை வந்து ஜாபுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இதை நான் பண்ணுறேன். லெட்டஸ் ட்ரை, கொஞ்சம் ஹார்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணும்போது நிறைய கைடன்ஸ், மோட்டிவேஷன், ட்ரிக்ஸ், எப்படி படிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க கிளாஸில். அது இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படின்னா இவரை விட பெஸ்ட்டாக நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கைடன்ஸும் வந்து இந்த முறை நமக்கு கிடைக்க போதே. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் பர்சனலாக பேசியிருக்கேன். ஸோ ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து, சார் நான் இதை பண்ணி ஆகணும் நீங்கள், ஏன்னா நம்ம சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங்குவேஜில் சஃபர் ஆகிறது, ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஈவன் இப்போ நான் ஒரே ஆளே வந்து ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுக்கும்போது ஒரு சில ஐடியாஸ் வந்து நீங்கள் உள் வாங்கிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ், ஒரு டாப் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வாங்கிப்பீங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த முறை கிளாஸஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். கிளாஸஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஜூலை 15 தான் ஸ்டார்ட் பண்ண போது. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஜூலை 15க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 15,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஜூலை 15க்கு அப்புறம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி வந்து நம்ம 30,000 வந்து ஃபீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வெளியிலேருந்து வர்றதால அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்து கிளாஸஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே டாப் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஃபினான்ஷியலாக வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் வந்து உங்கள் சைடில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட அவங்களால பண்ணி கொடுத்துட்டு போக முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், பிளண்டி ஆஃப் டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்லையும் வந்து இந்த முறை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிடணும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபுல்லாக நடத்திட்டும் வந்து நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 95% கண்டிப்பாக அவங்க ஃபீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் நான் விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து கவுண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த முறை அது நடக்கக்கூடாது. 50 மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் நீங்கள் படித்தா அந்த 50 பேரை செலக்ட் ஆகணும் அப்படின்ற ரீசனால தான் லைவ் கிளாஸஸில் வந்து வேணாம் சார் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்ட எல்லாரையுமே வந்து நான் இந்த முறை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் வந்து இது ரிஜெக்ஷன்னு சொல்ல முடியாது, நீங்கள் அது பர்சனலாக வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் சைடில் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்தை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாஸஸ் நீங்கள் லைவில் அட்டன் பண்ணால் தான் அந்த ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். வரப்போகிற ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் டாப் ஃபேக்கல்ட்டிஸ், அவங்கெல்லாம் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் இல்லை ஒரு சில போர்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண விட அது கொஞ்சம் ஒர்த்தி வைல். அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லா டைம்லையும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறது அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ரிசல்ட்டில் எனக்கு கிடைச்ச இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிற வேர்டு, உங்கள் எல்லார் சைட்லேருந்து கிடைச்ச அந்த வேர்டு வந்து இந்த டைம் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம கொஞ்சம் வந்து என்ன சொல்ல ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்கோம். அதனால தான் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் நம்ம போகல. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜூலை 15க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்கன்னா 10,000 பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 15,000. பட் ஜூலை 15க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க நியூ ஸ்டூடெண்ட்டாக வந்தால் கண்டிப்பாக 30,000 பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் எழுதின டிஆர்பியில் ஒரு 80 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 20,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக 30,000 பே பண்ணணும். ஃபீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன் மோர் ரீசன், மணியோட ஒர்த் உங்களுக்கு, கிளாஸோட ஒர்த் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு 5,000 10,000 வாங்கிக்கிட்டு கொடுக்கும்போது அதோட ஒர்த்து தெரியல உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கோன்ற பயம் வந்து உங்களுக்கு வரணும். இவ்வளோ காசு கட்டியிருக்கோம் நம்ம படிக்கணுன்ற பயத்துலையாச்சும் நீங்கள் கண்டினியூட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து ஃபீயை வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறோம். ஐ ஹோப் திஸ் டைம் வந்து யூ ஹவ் டு டூ யுவர் பெஸ்ட். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஜாப்பில் போயிடணும்.
அண்ட் ஒன் மோர் திங், டிஆர்பி மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு வராதிங்க. டிஆர்பி, கமர்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், எஸ்எஸ்சி ஜேஇ, கேட்டு, இந்த மாதிரி அப்கமிங் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நம்ம படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தான், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நவம்பரில் டிஆர்பி வருதுன்றப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பீங்க. டிஆர்பி ஒரு 3 மந்த்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூஸால வந்து நம்ம பிப்ரவரியில் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த 3 மந்த்ஸ் என்ன ஆகுனா, நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிச்சிட்டோமே, நம்ம எதுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு படிக்கிற டைமை குறைச்சிக்கிட்டு மற்ற விளையாட்டுத்தனமாக ஏதாச்சும் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஆல்ரெடி பிரெயினில் இருந்தது எல்லாமே கொஞ்சமாக பின்னாடி போயிடும். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே இந்த மாதம் அடுத்து இந்த எக்ஸாம் இருக்குது, அடுத்து இந்த எக்ஸாம்ஸ்க்கும் கண்டினியூஸாக வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் அந்த விஷயத்துக்காகவாச்சும் ரெகுலராக எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. நான் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக, டிஆர்பி தான் சார் எனக்கு மெயின், பட் இந்த எக்ஸாம்ஸும் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறதையாச்சும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஸ்டடீஸில். ஒரு எக்ஸாம் போஸ்ட் பண்ணாலும் இன்னொரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி அட்லீஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அகைன் யூ கேன் கண்டினியூ யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதி ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியலாக ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி போகும்போது அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கிளாஸஸ்க்கு வரவங்க என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியும் சார், நான் வந்து 2 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற இதில் இருக்கவங்க மட்டும் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மினிமம் 2 ஹவர்ஸ் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம கொடுக்குற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபர்தராக அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ண ரெடியாக இருக்கவங்க மட்டும் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இந்த முறை நம்மளால் வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் வர ஃபேக்கல்டிஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. நமக்காக நான் சும்மா ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக வந்து கிளாஸ் நடத்த வராங்க, அவங்க மணிக்காக வரல. நம்ம வந்து ஓகே அவங்க எதுவுமே இல்லாமல் வந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்டையாச்சும் நம்ம கொடுத்தா தான் வந்து அவங்க ஓகே அடுத்த டைம் வரும்போது இங்கே நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் வருவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் இது எல்லாமே பண்ணுறவங்க, நம்ம கொண்டு வர போகிற ஃபேக்கல்டிஸ். ஸோ அவங்களோட எஃபர்ட்டையும் நீங்கள் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சின்சியர் சஜஷன். ஸோ ஜாயின் பண்ணும்போதே சொன்ன எல்லாத்தையும் மைண்டில் ஃப்ரீ செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, தட் வில் பி எல்லாருக்குமே வந்து அது கரெக்டாக இருக்கும். அடுத்த வர எக்ஸாம்ஸில் வந்து வி கேன் டூ சம்திங் ஃபார் பெட்டர் தென் வாட் வி ஆர் நவ். இப்போ இருக்கிறத விட நம்மளால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் சப்போர்ட் ஃபார் தட். வெரி ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன்.